ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோ டைம்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்மளோட ஷோ டைமில் ரொம்பவே சூப்பரான, டேஸ்டியான, டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இமீடியட்டாக ஷேர் ஆகும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நம்ம கோதுமை மாவில் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிட்டேன். அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் சேர்த்துடலாம். சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு விட்டுடலாம். நம்ம இந்த ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் டின்னர் இல்லைனா மார்னிங் டிஃபனுக்கும் வந்து இதை நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா ரொம்பவே ஹெல்த்தியானது. இது மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து தடவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோடனே இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் நல்லா பொரியட்டோங்க. பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை வந்து ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அது கூடவே வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். இது ரெண்டும் சேர்த்துட்டுனா இதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைமில் இது ரெண்டும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எண்ணெயிலே வந்து லைட்டாக வதக்கி விட்டுடலாம். ரொம்ப டீப்பாக வந்து நம்ம இதை வதக்கி விடக்கூடாது. லைட்டாக அந்த கிளாஸியாக வர அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பீன்ஸ் சேர்த்துடலாம். கொஞ்சமாக கேரட் சேர்த்துடலாம். இது கூட நீங்கள் வேணுன்னா காலிஃப்ளவர் இல்லைனா முட்டைக்கோஸ் இல்லைனா பச்சை பட்டாணி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்து பண்ணுறதால இது ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வேகட்டும். இது கூட இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட உருளைக்கிழங்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ஸ்டஃப் வந்து பைண்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உருளைக்கிழங்கு இருந்தால் நீங்கள் உருளைக்கிழங்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாஸ் எல்லாமே சேர்த்துடலாம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க வேணாம். ஒரு 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் கம்மியாகவே வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா வேக வச்சுருத்தலாம். மூடி வச்சிடலாம். நம்ம நல்லா வெந்துடும். அது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் இல்லாமல் அந்த தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. தண்ணி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து சுத்தமாக நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக வந்து இது மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாம். தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து அந்த கோதுமை ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டஃப் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்து எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருக்கிற கோதுமை வந்து எடுத்துக்கிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டையை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி மாவில் இந்த மாதிரி திரட்டி சின்ன சின்ன உருண்டையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பூரி போடுற சைஸ் அளவுக்கு இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். திரட்டிட்டு அந்த ஸ்டஃப் உள்ளே வச்சுட்டு நம்ம வந்து இதை ஃபோல்ட் பண்ணிடணும். இது கூட வேணால் நீங்கள் சீஸ் வேணால் கூட சேர்த்துக்கலாம். சீஸ் சேர்த்துக்கலாம், ஸ்வீட்கார்ன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எந்த வெஜிடபிள்ஸ் சேர்த்திங்கனாலும் ரொம்பவே நல்லது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிடலாம். 1 சைட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து இது ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டே இருந்தால் 2 சைடும் ஒரே மாதிரி ஷேப்பில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம பண்ணது எல்லாத்தையுமே வச்சுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருந்ததுன்னா நல்லா பாயில் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி டச் பண்ணி பார்க்கும்போது நம்ம கையில் கோதுமை ஒட்டாது. ஸோ அந்தளவுக்கு பாயில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்டஃபிங் வந்து இதில் வச்சுட்டு டபுள் சைடும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில்
சூப்பரான கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு வெஜிடபிள் பஃப் மாதிரியே இருக்கும், அதனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது நம்ம மார்னிங் டிஃபன் இல்லைன்னா நைட் டின்னராக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான டேஸ்டியான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.